ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்னி சினி ஹெச்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து என்னென்னா, விஜயகாந்த் வில்லனாக நடித்த திரைப்படங்களை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாரும் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் படம் நம்ம பார்க்க போனோம்னா இனிக்கும் இளமை. இந்த படத்தில் தான் விஜயகாந்த் அறிமுகமான முதல் படம். இது 1979 கஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ராதிகா மற்றும் சுதாகர் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் வில்லன் ரோலில் நடிச்சிருக்காரு. அடுத்த படம் நம்ம பார்க்க போனோம்னா நூலருந்த பட்டம். இது 1981 வரதராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திலையும் விஜயகாந்த் வில்லன் ரோலில் நடிச்சிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஓம் சக்தி. விஜயகாந்த் பயங்கர வில்லனாக நடித்த ஒரு திரைப்படம் தான் ஓம் சக்தி. இந்த திரைப்படம் வந்து 1981 SA சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் வந்து விஜயகாந்துக்கு ஜோடியாக மேனகா நடிச்சிருக்காங்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்வையின் மறுபக்கம். 1981 பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் வந்து விஜயகாந்துக்கு ஜோடியாக ஸ்ரீபிரியா நடிச்சிருக்காங்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வந்து ராமன் ஸ்ரீராமன். இது 1985 பிரசாத் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் விஜயகாந்த் மாறுபட்ட இரண்டு வேடத்தில் நடிச்சிருக்காரு. ஒன்று வந்து ஹீரோ கதாபாத்திரம், இன்னொன்று வந்து வில்லன் கதாபாத்திரம். இதில் வந்து விஜயகாந்துக்கு ஜோடியாக ஜோதி நடிச்சிருக்காங்கங்க. இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா நம்மட ஹரணி சினி HD என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.